வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெரைட்டி ரைஸ் லெமன் ரைஸ் அப்புறம் கருவேப்பில சாதம் தயிர் சாதம் இது மூணு தான் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கணும் பருப்பு நல்லா அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னா லெமன் ரைஸில் வந்து நம்ம லெமன் ஊற்றிட்ட அப்புறம் அந்த பருப்பில் இருக்கிற அந்த முருபருப்பு தன்மை கருவேப்பில் இருக்கிற அந்த மொரும்பருப்பு தன்மெல்லாம் போய்டும் இல்லையா தண்ணியெலாம் ஆட் பண்ணும்போது அதனால தான் இது தட் ஃபஸ்ட்டே இது மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்து திரும்பவும் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கடுகு போட்டு அதை நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிட்டு ரெண்டு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுட்டு நான் இப்போவே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு நல்லா ஆட் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க வதக்கிட்டு வந்து ஒரு லெமனை வந்து நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த ஜூஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலக்கி விட்டுட்டு அவள் தான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா க பருப்பு கருவேப்பிலாம் அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த லெமன் தாளித்து வச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து கொட்டிக்கணும் அது எடுத்து கொத்திக்கிட்டு நான் அதிலே வ நல்லா கலக்கி விட்டுக்கணும் லெமன் வந்து நம்ம கடாயில் கொஞ்சம் உடனே லெமன் ஜூஸ் அதில் உடனே கொதிக்கலாம் விடக்கூடாது சும்மா லெமனை ஊற்றிட்டு ஜூஸை ஊற்றிட்டு உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் லெமன் ரைஸ் ரெடி நெக்ஸ்ட் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கருவேப்பில சாதம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் கூடவே கொஞ்சமாக சீரகம் போட்டு வறுத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வறுக்கணும் கருவேப்பில் இப்போ நம்ம காஞ்சி மிளகாய் போட்டு வறுத்துக்கிறோம் அடுத்தது ஒரு பஞ்சு ஒரு கைப்புடி அளவுக்கு வந்து நான் கருவேப்பிலை எடுத்து நல்லா க அலஸ் கழுவி வச்சிருக்கேன் நீங்கள் முன்னாடியே எடுத்து கழுவி ஆற வச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஏன்னா வந்து நம்ம ஈரமாக இருக்கும்போது வந்து கருவேப்பிலை வறுப்படுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி நல்லா பொறி உடைஞ்சா உடையிற அளவுக்கு நமக்கு வந்து கருவேப்பிலை வந்து வரணும் அது வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து இதுதான் நம்ம கருவேப்பில சாதத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு போட்டுட்டு க கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு ரெண்டுமே வந்து ந கடுகு நல்லா பொரியணும் கரு கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை பொடி அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க இதுவும் வந்து லெமன் சாதம் மாதிரி தான் கொ நம்ம பொடியை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆஃப் பண்ணிடணும் உப்பு வந்து நம்ம போட்டுக்கணும் எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம சாதம் கொட்டி கலரணும் நல்லா சாதத்தை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கருவேப்பில சாதம் ரெடி ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தயிர் சாதம் தயிர் சாதத்துக்கு வந்து சாதம் நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் சாதம் குழஞ்சி இல்லைனா நீங்கள் கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொலைஞ்சிடும் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சிட்டு அதில் க எண்ணெய் ஊற்றிட்டு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் கடலைப்பரு புழுதம்பரு பொன்னிறமாக ஆனதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போடும்போதே வந்து இஞ்சியும் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க நான் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் இஞ்சியும் கருவேப்பிலையும் நல்லா வறுப்படுற டைமில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம தயிர் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அதில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸை இதில் நம்ம வந்து மாதுளம்பழம் ஆப்பிள் அன்னாச்சி பழம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன் மாதுளம்பழம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வெறும்னே தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் நான் இப்போது சாதத்தில் வந்து உப்பு ஆட் பண்ணி வடிக்கலை அதனால் வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு சேர்த்து சாதம் வடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் உப்பு சேர்க்க வேணாம் நான் தயிர்லேயும் உப்பு போடலை அதனால் சாதத்தில் உப்பு போட்டு நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நம்ம தாளிச்சி கொட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தயிர் அதை வந்து இது சாதத்தை கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தயிர் சாதமும் ரெடி இப்போ நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா சாதமே நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடும்போது வந்து நம்ம எண்ணெய் கம்மியாக இருந்தால் கூட நமக்கு தெரியாது ஆறிடுச்சுன்னா சாதம் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஆறிடுச்சுன்னா எண்ணெய் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருந்தா கூட கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க உடனே பார்க்கலாம்